பாடிக்கு ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு விஷயம் சோ எலும்புகளுக்கு மட்டும் கிடையாது கால்சியம் சோர்ஸ் வந்து நம்மளோட பாடி ஆர்கன்ஸ் வந்து இயங்குறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு சோ இது வந்து வெறும் பால்ல மட்டும் தான் கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது ஈவன் நம்மளுக்கு வந்து வெறும் கால்சியம் வந்து பால்ல மட்டும் தான் கிடைக்கும் அப்படின்னு வந்து நம்மள வந்து நம்ப வச்சிருக்காங்க அதுதான் வந்து பாத்தீங்கன்னா உண்மை சோ பாலை தவிர அதாவது டெய்ரி ப்ராடக்ட்ஸ் சோ டெய்ரி ப்ராடக்ட்ஸை தவிர வேற என்ன மாதிரியான உணவுகள் எல்லாம் வந்து கால்சியம் சோர்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்னு வந்து நம்ம ஒண்ணுன்னா வந்து பாக்கலாம் சோ இது மட்டும் கிடையாது கால்சியம் அப்படிங்கிறது நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் பிளஸ் எலும்புகளுக்கு மட்டும் கிடையாது நம்ம பாடி வந்து ஆர்கன்ஸ் எல்லாமே ப்ராப்பரா இயங்குறதுக்கும் கால்சியம் சோர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு சோ உங்களுக்கு வெயிட் கெயின் இருக்கா பிசிஓடி பிசிஓஎஸ் தைராய்டு இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு சுகர் ப்ராப்ளமா இருக்கு சோ இது எல்லாத்துக்குமே ரீசன் வந்து எனக்கு வெயிட் கெயின் அப்படின்ற கண்டிஷன்ல நீங்க இருக்கீங்க உங்களுக்கு ஒரு பர்சனலைஸ்டு ஹெல்ப் வேணும் நீங்க வந்து பை மானிட்டரிங்குள்ள வந்து என்ன தனியா வந்து ஒருத்தர் டேக் கேர் பண்ணி நான் வந்து என்னோட ஹெல்தி லைஃப் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் நீங்க கீழே இருக்கிற டைட்டில் இருக்கிற நம்பருக்கு காலர் வாட்ஸ்அப் பண்ணுங்க ஸோ பால் குடிக்க பிடிக்காதவங்களுக்கு பிளஸ் வந்து லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் இருக்கிறவங்க இந்த மாதிரியான கண்டிஷன்ல இருக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பாலை தாண்டி என்ன மாதிரியான சோர்சஸ்லாம் நம்மளுக்கு வந்து கால்சியம் கிடைக்கும் அப்படிங்கறத ஒன்னொன்னா வந்து நம்ம பார்க்கலாம் கால்சியம் சோர்ஸ் அப்படிங்கிறது அதிகமா கிடைக்கிற முதல் உணவுப் பொருள் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சக்கரவள்ளி கிழங்கு ஸோ சக்கரவள்ளி கிழங்குல உங்களுக்கு கால்சியம் சோர்ஸ் வந்து அதிகமா இருக்கு ரெண்டாவது ராகி ஸோ ராகின்னு சொல்லும் போது ஒரு ரெண்டு தோசை இல்ல ஒரு ரெண்டு இட்லி இந்த அளவுல சாப்பிடும் போது உங்களுக்கு கால்சியம் சோர்ஸ் அதிகமாவே கிடைக்கும் பட் ஆனா இது இதுல கால்சியம் சோர்ஸ்ங்கிறத தாண்டி இதுல கிளைசமிக் இண்டெக்ஸ் அப்படிங்கிற ஒரு வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா அதிகமாவே இருக்கு கிளைசமிக் இண்டெக்ஸ் அப்படிங்கறது வேற ஒன்றும் கிடையாது நம்மளோட உணவுல நம்ம சாப்பிடுற உணவுல சர்க்கரை அளவை உயர்த்தும் திறன் அதை தான் வந்து கிளைசமிக் இண்டெக்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம் இந்த ராகில அதிகமா இருக்கு பட் ஆனா நம்மளுக்கு இதுல கால்சியம் சோர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப நல்லாவே கிடைக்கும் ஸோ மூணாவது பாத்தீங்க அப்படின்னா சன்ஃபிளவர் சீட்ஸ் ஸோ சன்ஃபிளவர் சீடை நீங்க ரெகுலராகவே வந்து கன்சியூம் பண்ணலாம் ராவாவே எடுக்கலாம் ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ அடுத்த கால்சியம் சோர்ஸ் வந்து எதுல அதிகமா இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா முருங்கைக்கீரை இல்லைன்னா வந்து முருங்கைக்காய் முருங்கா அப்படின்னு வந்து சொல்லுவோம் இல்லையா ஸோ முருங்கைக்கீரையை மினிமமா ஒரு 100 to 150 grams வந்து எடுக்கிறீங்க அப்படின்னா அதுல உங்களுக்கு கால்சியம் சோர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாவே இருக்கு ஆனா நாம வந்து ரெகுலர் பேசிஸ்ல அதை எடுக்கிறோமா அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா கிடையாது ஈவன் முருங்கா பவுடர்னு நம்ம கலந்து குடிக்கும் போது அதுல கால்சியம் சோர்ஸ் கிடைக்குது பட் ஆனா நம்ம சூப் அப்படின்னு போகும்போது ஒரு 2 teaspoons மட்டும் தான் அதுல ஆட் பண்ணுவோம் இல்லையா ஸோ அந்த 2 teaspoonங்கிறது குவான்டிட்டி வைஸ் ரொம்ப ரொம்ப குறைவு மினிமமா வந்து ஒரு டெய்லி ஒரு கட்டு வந்து நீங்க முருங்கைக்கீரை எடுக்கிறீங்க இல்ல முருங்கைக்காய் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த கால்சியம் சோர்ஸுக்கு விச் இஸ் வெரி 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 குட் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா எள்ளு அது வெள்ளை எள்ளா இருந்தாலும் சரி கருப்பு எள்ளா எள்ளா இருந்தாலும் ஸோ இந்த எள்ளுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கால்சியம் சோர்சஸ் அதிகமா இருக்கு ஸோ இப்போ நான் சொன்ன 5 உணவுப் பொருள்லையுமே கால்சியம் சோர்ஸ் அதிகமா இருக்கு பட் ஆனா ஒன்னொன்னுல ஒவ்வொரு மாதிரியான டிஃபரன்ஷியேட்டை நம்ம பார்க்கலாம் எக்ஸாம்பிளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க இப்போ கேழ்வரகு சாப்பிடுறீங்க அதை வந்து 2 இட்லி 2 தோசை சாப்பிட்டீங்கன்னா விச் இஸ் வெரி குட் பட் அதை தாண்டி நம்ம சாப்பிடும் போது அதுல வந்து கிளைசமிக் இண்டெக்ஸ் வந்து அதிகமா இருக்கு சர்க்கரை அளவை உயர்த்தும் திறன் அதிகமா இருக்கு ஸோ அதுக்கேத்த மாதிரி வந்து நம்ம பாத்துக்கணும் 5 உணவுப் பொருள்களையும் தாண்டி ஏன் வந்து நம்ம டெய்லி ப்ராடக்ட்ஸ கால்சியம் சோர்ஸ்க்காக அதிகமா சேர்க்கிறோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம எப்பவுமே டேட் ஸ்டார்ட்ஸ் வித் மில்க் டே எண்ட்ஸ் வித் மில்க் அப்படின்னு வந்து சொல்லுவோம் ஸோ முதல் எழுந்தோடனே நம்ம முதல் பண்ற விஷயம் அப்படின்னா டீயோ காஃபியோ பாலோ ஸோ ஏதோ ஒன்று வந்து குடிப்போம் ஸோ அதில் வந்து உங்களுக்கு பால் கிடைச்சிருது அதே மாதிரி ஈவினிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீயோ இல்லை காஃபியோ இல்லை ஒரு பாலோ குடிப்போம் இதை வந்து நம்ம காஃபி டீ பால் ரெகுலராக வந்து இதை நம்ம உணவுல சேர்த்துக்கிறோம் ஸோ இந்த 5 உணவுப் பொருள்களை நீங்க டெய்லி சேர்த்துக்க முடியுமா அப்படின்னா எல்லாருக்கும் வந்து அது பாசிபிளா இருக்காது ஈவன் வந்து நம்மளுக்கு கீரை வகைகள்ன்றது நம்மளுக்கு டெய்லி கிடைக்காது ஸோ இந்த ஒரு ரீசன்னாலதான் நம்ம டெய்லி ப்ராடக்ட்ஸ் மூலமா வந்து கால்சியம் வந்து கிடைக்கும் அப்படிங்கறதுனால பர்டிகுலரா இன்சிஸ்ட் பண்றோம் ஸோ அதர் தன் தட் இந்த 5 உணவுப் பொருள்கள்ல உங்களுக்கு கால்சியம் சோர்ஸ் அதிகமா கிடைக்குது அப்பார்ட் ஃப்ரம் வெயிட் லாஸோ இல்ல ஏதோ ஒரு டயட்ல இல்லாதவங்க இந்த 5 உணவுப் பொருளை உங்களோட உணவுல வந்து பாத்தீங்கன்னா கால்சியம் சோர்ஸ்க்காக நீங்க தாராளமா சேர்த்துக்கலாம் ரொம்ப ரொம்ப நல்லது அவ்வளவுதான் இதோட வீடியோ முடிந்து இந்த வீடியோல நம்ம வந்து கால்சியம் சோர்ஸஸ்
இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோல நாங்க நெக்ஸ்ட் டைம் மீட் பண்றோம். அன்டில் தென் இட்ஸ் சைனிங் ஆஃப் அஸ்வினி.